ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை அனதர் வீடியோ. இந்த சேனல் பேர் மெட்ராஸ் மோமோ நியூட்டி. என்னோட பேர் வந்து சோனியாஸ்ரீ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு நாலஞ்சு நாளாக நான் வந்து பிளாக் வந்து செய்யவே இல்லை. ஏன்னா எனக்கே வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தது. இப்போ வந்து நான் பெட்டராக வந்து ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் இன்றைக்கி பிளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் சாய் நரேன் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் நல்லபடியாக வந்து நல்ல மார்க்கோடு பாஸ் ஆகி வந்து போயிருக்கான். ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்றைக்கி தான் வந்து ஸ்கூல் வந்து திறந்துருக்கு. இன்றைக்கி வந்து அவர் ஸ்கூல் போயிருக்கான். எஸ், இன்றைக்கி வந்து நான் என்ன பேக் பண்ணியிருந்தேன் டிஃபனில் அப்படின்னா, அவனுக்கு வந்து பாஸ்தா அண்ட் சாலட் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா ஆசைப்பட்டான் என்ன ஃபஸ்ட் டே எனக்கு பிடிச்ச மாதிரியான ஐட்டம் வந்து கொடு அப்படின்னு. அதை வந்து காலம்பு கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். இப்போ வந்து நான் சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இன்னைக்கு நான் வந்து செய்ய போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான். நீங்கள் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் வைக்கலாம், இல்லை உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் வந்து வைக்கலாம். சரியா? இப்போ ஸ்வீட்ல நம்ம வந்து ஏதாவது கெஸ்ட்டுக்கு ப்ரிப்பரேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம வந்து ஸ்பெஷலாக வந்து இதை செய்யலாம். அப்படி என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ராஜ்மா கிரேவி வந்து செய்ய போகிறேன். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் ராஜ்மா கிரேவி வந்து பண்ணுறேன். அதே மாதிரி பிண்டி இல்லை, அதாவது வெண்டைக்காய், வெண்டைக்காயும் உருளைக்கிழங்கும் போட்டு இல்லை ஒரு ட்ரை கறி வந்து பண்ண போகிறேன். இதுவும் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ வாங்க, அதோட நம்ம வந்து ஏதாவது ரைத்தா வந்து செய்யலாம். அதுக்கப்புறமா சப்பாத்தி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து நம்ம செய்யலாம், கீ ரைஸ் பண்ணலாம், இல்லை நார்மலாக வந்து நம்ம ஜீரா ரைஸ் பண்ணலாம், இல்லை நார்மல் ரைஸ் கூட இல்லை நம்ம வந்து வைக்கலாம். ஸோ டிஃபன் பாக்ஸில் இந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். சரி வாங்க, நம்மளோட ரெசிபி வந்து ஸ்டார்ட். ரெண்டு விதமான ராஜ்மா வந்து ஒரு 8 hours வந்து ஊற வச்சிருந்தோங்க. நான் வந்து நைட்டே வந்து ஊற வச்சிட்டேன். ரெட் ராஜ்மா வந்து எடுத்திருக்கேன். ரெட் ராஜ்மா வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து டைம் ஆகும். அதுக்கப்புறமா நார்மலாக ரெட் அண்ட் ஒயிட்ல இருக்கும் பாருங்க, அந்த ராஜ்மா வந்து சீக்கிரமாக வேகும் அண்ட் சீக்கிரமாக ஊறியும் போயிடும். எனிவேஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை ரெட்டில் இல்லை ஒயிட்ல கூட நீங்கள் வந்து செய்யலாம். நான் ரெண்டுத்தையும் சேர்த்து வந்து செய்ய போகிறேன். இன்னைக்கு இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு, ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு நம்ம குக்கரில் வந்து ஏற்றுவோம். நல்லா வாஷ் பண்ண ராஜ்மா வந்து போட்டுக்கலாம். இதோட இது நல்லா முக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி விட்டுக்கலாம். மஞ்சப்பொடி, இது வந்து காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், வேகிறதுக்கு ஏற்ற உப்பு. நான் வந்து இதை 15 நிமிஷம் வைக்க போறேங்க. ஏன்னா ராஜ்மா வேகிறதுக்கு டைம் ஆகும். ஒரு 6-7 விசிலுக்கு வந்து தக்காளி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் வந்து 3 பழம் வந்து எடுத்திருக்கேன். பெருசாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், 1-1.5 பழம் வந்து போதும். இதை வந்து இந்த மாதிரி நம்ம வந்து சீவிக்கலாம். இந்த மாதிரி தோலி வந்து தனியாக வந்துருச்சு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாதத்தை வந்து அலசி நம்ம வச்சிடலாம், ஏற்றிடலாம். அப்போதான் அதுவும் பார்த்தீங்கன்னா ஆயிட்டு இருக்கோம். முன்னாடி கல்யாணம் ஆன புதுசில் பார்த்தீங்கன்னா எது வந்து முன்னாடி வைக்கணும், எது பின்னாடி வைக்கணும், சமைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆகும். அதுக்குள்ளே பசியே வந்துடும். அது ஒரு டைம் வந்து அந்த மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் சமைக்க சமைக்க பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. எது வந்து முன்னாடி பண்ணணும், எது பின்னாடி பண்ணணும். கொஞ்சமாக இல்லை, இஞ்சி பூண்டு விழுத்து வந்து செஞ்சுக்கிறேன். கடையில் வந்து ரெடிமேடாக கிடைக்கிறது இல்லை, அதை நான் வாங்குறது கிடையாது. ஏன்னா அதில் ஒரு ஸ்மெல் வரும் இல்லை, அது எனக்கு பிடிக்காது. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பிராண்டில் வந்து இந்த மாதிரி ஸ்மெல்லாம் இல்லாமல் இஞ்சி பூண்டு விழுத்து கிடைக்கிறது அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து என் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம என்னைக்காவது இல்லை அவசரத்தில் சமைக்கும் போது நம்ம ரெடிமேடாக வந்து போட்டு சமைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாய் வந்து ஸ்கூலுக்கு அமிச்சிட்டேன், இல்லை நான் நிதானமாக சமைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராஜ்மா கிரேவிக்கு வந்து தேவையான ஐட்டம்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா 1 தக்காளி பழம், நீங்கள் அரைச்சி கூட எடுத்துக்கலாம், இல்லை கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஹோல் கரம் மசாலா,
சரியா, ஹோல் கரம் மசாலாவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரியாணி இலை வச்சுருக்கேன், சோம்பு, பட்டை வந்து ரெண்டு துண்டு எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா ஸ்டார் ஆனஸ் மூணு ஏலக்காய், அப்புறமா ஜாதி பத்திரி, அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் தான் வந்து வச்சுருக்கேன். ஜீரகம் வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்துப்போம். இஞ்சி பூண்டு விழுது வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தேங்காய் வந்து ஒரு மூணு பீஸ் தேங்காய் வந்து அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுப்போம். கொத்தமல்லி கொஞ்சம், புதினா கொஞ்சம், சரியா, இந்த இலை வந்து நல்லா அலசிட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா அதை வந்து நல்ல மண் வரும் இல்லையா. இப்போ நம்ம எல்லாமே சாமான்லாம் ரெடி பண்ணிட்டோம், செய்ய ஆரம்பிப்போம். நம்ம வந்து இந்த கரம் மசாலாலாம் ஒன்று ஒன்றா வந்து இறக்கிட்டே வரலாம். சோம்பு வந்து போடுறேன், ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், காஞ்ச மிளகாய் வந்து ரெண்டு உடச்சு போடுறேன், ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணுது, நல்ல ப்ரௌனாக வந்து வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். இவ்வளோ வெங்காயம் போட்டதுனால பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து நல்லா திக்காக வரும். ஓகேவா, இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்ப்போம், ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்க்கணும், ரெண்டரை. இதோட பார்த்தீங்கன்னா எண்ணெயோட புதினா இலை வந்து வதங்கட்டும், டேஸ்ட் வந்து நல்லா வரும். கொஞ்சம் கொத்தமல்லி இலை, தக்காளி வந்து வச்சிருக்கோம்லையே அதில் சேர்த்துடுவோம். எண்ணெய் வந்து பிரிஞ்சு வருது பாருங்க. இப்போ நம்ம வந்து மசாலா வந்து சேர்க்கலாம். அந்த மஞ்சப்பொடி வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து போடுறேன், கலர் வரும் ப்ளஸ் காரம் ரொம்ப இருக்காது. தனியா பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து போடுறேன், கொஞ்சம் இன்னும் உப்பு சேர்க்கல, வந்து உப்பு வந்து சேர்க்குறேன். மசாலா வந்து கருகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து இப்போது தண்ணி வந்து விட்டுப்போம். எல்லாம் பாருங்க நல்லா குக்க ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து வேக வச்சிருக்கிற ராஜ்மா வந்து சேர்த்துருவோம், அந்த தண்ணியோடய சேர்த்துருவோம். இந்த தண்ணி வேணும், கொதி வந்து வரட்டும், நம்ம மூடி வைப்போம். நல்லா வந்து கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், தேங்காய் வந்து அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துருவோம். இந்த மாதிரி மெத்தடில் வந்து ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதையும் வந்து நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். நான் எல்லாம் சேர்ந்து வந்து குக் ஆகி வரணும். புதினா வந்து போடலாம், இல்லை கொத்தமல்லி வந்து தூவலாம். சரியா, அந்த கொத்தமல்லி வந்து போடுறேன். ஓகே, நம்ம வந்து ராஜ்மா கிரேவி வந்து செஞ்சிட்டோம், சாதம் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ பொரியல் வந்து பண்ணிட்டேன் அப்படின்னா சமையல் வந்து முடிச்சு போயிடும். இதுவும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ராஜ்மா கிரேவி வந்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து சாய்நரன் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பும் போது இல்லை ரொம்ப நர்வஸாக வந்து போனான், ஏன் அப்படி ஃபீல் பண்ணான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டே ஒன்று, ரெண்டாவது யார் டீச்சராக வர போகிறாங்க, எப்படி இருக்க போகிறாங்களோ, ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்களா, அடிப்பாங்களா, திட்டுவாங்களான்னு அவனுக்கு ஒரே பயம். ஓகேவா, அதோடயே பாவம் போச்சு குழந்த. ஐ ஹோப்பில் எல்லாரும் பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கொடுங்க. இந்த வருஷமும் நல்லபடியாக படித்து நல்லபடியாக பாஸ் ஆகி நல்ல நாலேஜ் வந்து டெவலப் பண்ணோம். மார்க் வாங்கிறது முக்கியம் இல்லை, நாலேஜ் வந்து டெவலப் பண்ணோம், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நாலேஜபிளாக குழந்த வந்து வெளியில் வரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க, பிளெஸ்ஸிங்ஸ் வந்து கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கறிக்கு பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குல்ல, முழு தனியா வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி வந்து க்ரஷ் பண்ணிக்கிறேன். நீங்கள் மிக்சியில் வேணாலும் போட்டு க்ரஷ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒன்று ரெண்டாக வந்து ஆனால் போதும், அதனால நான் இந்த மாதிரி செஞ்சுக்கிறேன் பாருங்க. இப்போ நம்ம வெண்டைக்காய், உருளைக்கிழங்கு போட்டு
ஒரு டென்ஸான பொரியல் வந்து பண்ண போறோம். தேவைக்கேத்த எண்ணெய் வந்து விட்டுருவோம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெண்டைக்காவை இறக்கிடலாம். பொடி மட்டும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுவோம். பெருசு பெருசா வந்து நறுக்கிருக்கேன், சரியா? பெருசு பெருசா நறுக்கி பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்லிட் வந்து போட்டிருக்கேன், கொஞ்சம் மசாலாலாம் உள்ள போட்டோமே அப்படின்னு. இதுக்கு தேவையான சால்ட் வந்து போட போறேன். இது வந்து ஒரு அளவுக்கு குக் ஆயிடுச்சு, ஃபுல்லா வந்து குக் ஆக வேண்டாம், ஏன்னா உருளைக்கிழங்கோட சேர்ந்து வேற குக் ஆகும். அதனால இப்ப வந்து நம்ம எடுத்துடலாம். ஒரு 50-60% வந்து வெந்ததுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருவோம். அதே கடாயில பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு கடுகு போடுறேன். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜீரகம் வந்து போடலாம். இந்த ட்ரை கறிக்கெல்லாம் வந்து ஜீரகம் போட்டு தாளிச்சோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். அப்புறமா இந்த க்ரஷ் பண்ணி வச்சிருக்கோம்ல தனியா, அதையும் வந்து போட்டுருவோம். பெருங்காயம், பெருங்காயத்தூள் வந்து சேர்க்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துருவோம். கொஞ்சம் சால்ட் வந்து சேர்க்கிறேன், அப்போதான் வேகம் உருளைக்கிழங்கும். உருளைக்கிழங்க வெறும்னா பச்சையாக தான் போட்டிருக்கேன், நல்லா அலம்பிட்டு கட் பண்ணிவிட்டு நான் வந்து போட்டிருக்கேன். இதோட நல்லா ஃப்ரை பண்ணுவோம். கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்ப்போம். அதுக்கப்புறமா இல்ல இந்த இஞ்சி பூண்டு விழுது வச்சிருந்தேன்ல, இந்த கிரேவிக்கு போட்ட மிச்சம் விழுது, அதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதில் கடலை மாவு வந்து போடுறேன். கடலை மாவு போட்டு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணுவோம். கடலை மாவு வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் மாதிரி போடுங்க, என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்தது, நான் வந்து போட்டேன். கடலமா ஒரு 2 டேபிள்ஸ்பூன். இதோட பார்த்தீங்கன்னா காரப்பொடி வந்து போடுறேன், ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். இதோட 2 பச்சை மிளகாய் வந்து சேர்க்குறேன், கட் பண்ணி வச்சதை சேர்க்குறேன். அதுக்கப்புறமா ஆம்சூர் பவுடர் வந்து போடுறேன், அதாவது மாங்காய் தூள் பவுடர். கடையில் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிறது பவுடர் வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிட்டு பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. வெண்டைக்காவை சேர்த்துருவோம். வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு ரெண்டுமே சேர்ந்து இப்போ குக் ஆகும். இந்த ட்ரை கறி பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க. இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்ல இருக்கும். யூஸ்வலாக நீங்கள் செய்யறத விட இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்ல இருக்கும். இதே மாதிரி வந்து செஞ்சு பாருங்க. ராஜ்மா பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியே வந்து பண்ணியிருக்கேன், ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து ஈவினிங் வந்து கெஸ்ட் வராங்க, ஸோ அவங்களுக்கு வந்து டின்னர் வந்து கொடுக்கணும். ஸோ ராஜ்மா அதுக்கப்புறமா பூரி வந்து பொரிக்க போறேன். ராஜ்மா வந்து எல்லாருக்கும் சேர்த்தே வந்து பண்ணியாச்சு, பூரி வந்து பொரிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு ரைத்தா வந்து பண்ணிட்டு கொஞ்சம் சாலட் வந்து வச்சேன் அப்படின்னா டின்னர் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி வந்து சர்வ் பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் இந்த டேஸ்ட்ல வந்து ராஜ்மா கறி வந்து செஞ்சு பாருங்க. ஐ ஹோப் இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் வந்து செஞ்சுக்கிட்டே பாருங்க. இப்போ வந்து லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி என்னோட தாலியை வந்து என்னோட தட்டை வந்து நான் ப்ரெசன்டேஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? ப்ரெசன்டேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். அப்பப்போ வெள்ளரிக்காய் வந்து சாப்பிடணும், நல்ல வெயில் வந்தாச்சு அதனால. ஸோ எஸ் நீங்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறது கூட ராஜ்மா அண்ட் கொள்ளு வந்து அடிக்கடி நம்மளோட சமையலில் வந்து சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.